శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కే కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృద్ధి పర్యంతా ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. నమస్కార. గోదాస్తుతిల 26వ శ్లోకం. రంగే తటిద్గుణవతో రమయైవ గోదే కృష్ణాంబుదస్య ఘటితాం కృపయా సువృష్ట్యా దౌర్గత్య దుర్విష వినాశ సుధా నదీ త్వాం సంత ప్రపద్యమయం చిరేణ తాపాన్. రంగే తటిద్గుణవతో రమయైవ గోదే కృష్ణాంబుదస్య ఘటితాం కృపయా సువృష్ట్యా దౌర్గత్య దుర్విష వినాశ సుధా నదీ త్వాం సంత ప్రపద్యమయం చిరేణ తాపాన్. స్వామి దేశికన் இந்த ஸ்லோகத்தினால பகவானுடைய கிருபையினால ஆச்சாரியராக அவதரித்திருக்கக்கூடிய கோதாதேவியை நாமெல்லாம் சரணடைந்தோமானால் நமக்கெல்லாம் சம்சாரத்திலே ஏற்படக்கூடிய தாபத்ரயங்களானது தானாகவே நீங்கி விடுகிறது அப்படின்னு ரொம்ப அழகாக சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. இது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியார்த்தம். இதில் பதங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ரங்கநாதனுடைய சௌந்தரியம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தட்டித் குணவதா கிருஷ்ணாம்புதஸ்ய கிருபையா சுவருஷ்டியா தௌர்கத்ய துர்விஷ விநாசன்னு வரிசையாகவே சொல்கிறார். எல்லாத்தையுமே போக்கடிக்கக்கூடியவர் எம்பெருமான். யாரோடு சேர்ந்திருக்கான்? லக்ஷ்மியோடு சேர்ந்திருக்கான். பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமானவன் நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் நீக்குகிறான். நீருண்ட மோகம் மேகம் போல இருக்கான் திருவரங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் கிருஷ்ணாம்புதஸ்யன் வியாக்கியானம் பார்த்தோம்னா, போன ஸ்லோகத்தினால எம்பெருமான் தனக்கு பிரியமான நாயகன் யாருக்கு? கோதாதேவிக்கு பிரியமான நாயகன். அப்பேற்பட்ட ஈஸ்வரனுடைய நிரூபகமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரத்துவத்தை, சுவாதந்திரியமாக இருக்கக்கூடிய அந்த தர்மத்தை, அவனுக்கு உயிர் நிலையாக இருக்கக்கூடிய அனைவரையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி படைத்தவனுடைய ஒரு ஸ்திதியை இவளுடைய ஒரு அழகை காண்பித்து புருக்ஷேப ஏவன் சொல்லி இவளுடைய புருவ அசைவுகளை வைத்து கொண்டு அவனுடைய அசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை இவள் தடுக்கிறாள் அப்படின்னு சொன்னால், இவள் மாற்றி அமைக்கிறாள்னு சொன்னால் அது நியாயமா? இது எம்பெருமானுடைய ஈஸ்வரத்துவத்தை பாதிக்கிறது இல்லையா? எப்பேற்பட்டது அந்த ஈஸ்வரத்துவம்! இது ஒரு அழகா? தன்னுடைய நாயகனுடைய ஒரு மர்மஸ்தானத்தை ஒரு சத்தியா இருக்கக்கூடிய அந்த நாயகியானவள் பிளப்பளா, அதுக்கு பங்கம் ஏற்படுற மாதிரி இவள் நடந்துப்பளா. இப்படி ஒரு ஸ்லோகம் பண்ணா இது கோதாஸ்துதியில ஒத்தி வருமா? இது வந்து கோதைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஸ்லோகமாவா இருக்கும்? போன ஸ்லோகம் அது கோதாஸ்துதி ஆகுமான்னு இங்க வியாக்கியானத்துல கேள்வி கேட்டுக்கிறான் சுவாமி தேசிகன். அதுக்கு பதில் சொல்றார் ரொம்ப அழகா. இதுல ரங்கே இப்படி பூரபக்ஷம் பண்ணால் இப்படி பதில் சொல்றார். ரங்கே தட்டித் குணவதோ ரமையைவ கோதே. ரமையைவ, ரமையோட கூடி இருக்கக்கூடியவன், பெரிய பிராட்டியோட கூடி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் கோதைக்கு ஒரு உன்னதமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலைன்னு பார்த்தால்,
ஆச்சாரிய பிராப்தி. கோதானாச்சியார் இங்க நமக்கெல்லாம் ஆச்சாரியராக இருந்து கொண்டிருக்கிறார். அவனுடைய கிருபை, ரங்கநாதனுடைய கிருபை, அவ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்பேன்னு ஆழ்வார் சொன்னா போல அற்புதமான அந்த தம்பதி நமக்கெல்லாம் இப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியரை காண்பிச்சு கொடுக்கலாம். அவனுடைய கிருபைதான் காரணம் இதெல்லாம். ஏன்னா ஆச்சாரிய பிராப்திக்கு அவனுடைய கிருபை தேவைப்படுறது. ஸ்ரீமத் சாரத்தில் சுவாமி தேசிகனே சொல்றது, சாதிக்கிற விஷயம் இது. விஷ்ணோஹோ கட்டாட்சம் ஆபிமுக்கியஞ்ச சாஸ்வதைஹின்னு சொல்றார். ஷடேதானி ஆச்சாரிய பிராப்தி கேத்தவகான்னு சொல்லிட்டு அதுல விஷ்ணோஹோ கட்டாட்சம் ரொம்ப முக்கியம். எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருந்தால்தான் நமக்கு நல்ல ஆச்சாரியரே கிடைப்பார். இங்க கோதாபிராட்டி ஆச்சாரிய தத்துவத்தை நிரூபிக்கிறார், புருஷகார தத்துவத்தை நிரூபிக்கிறார். ரெண்டு விதமா இருக்கா. பெரிய பிராட்டி புருஷகாரத்துவத்தை மாத்திரம்தான் காண்பிச்சா. பெரிய பிராட்டியை காட்டிலும் இங்க கோதாபிராட்டிக்கு ஏற்றம் அதிகம்னு சொல்றார். அப்பேற்பட்ட ஆச்சாரியத்தை, ஆச்சாரியரை கடிபித்து, கடிபித்துன்னா நமக்கெல்லாம் காண்பிச்சு கொடுக்கறது ஈஸ்வரனுடைய கிருபை. அப்ப தாமே காண்பித்து கொடுத்து அவளுக்கு அந்த புருஷகார சம்பந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து, சேதனர்கள் அபராதங்கள் பண்ணியிருந்தால் அதை மன்னித்து ரட்சிக்கக்கூடிய ஒரு உன்னதமான சுவாதந்திரியத்தை எம்பெருமான் கொடுத்துருக்காங்க கோதைக்கு அப்படின்னால் கோதாபிராட்டி எப்பேற்பட்டவளா இருப்பள். அப்போ இப்பேற்பட்ட கோதாபிராட்டியினுடைய, கோதாபிராட்டிக்கு அளிக்கப்பட்ட சுவாதந்திரியத்தை கொண்டு ஈஸ்வரனுடைய சுவாதந்திரியத்தையே மாற்றி அமைக்கிறாள் என்றால் நம்மேல எவ்வளோ பரிவு இருக்கும் கோதாபிராட்டிக்கு. இதைத்தான் சுவாமி தேசிகன் இங்க சாதிக்கிறார். ஈஸ்வர சுவாதந்திரியமே தண்டனைகளை செய்யாமல் ரட்சிக்கக்கூடிய ஒரு சுவாவத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொன்னால் இந்த கோதாநாச்சியாருக்கு எப்பேற்பட்ட ஒரு மகிமை இருக்கும். அப்போ பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இங்க கோதா பிராட்டியை நமக்காக ஆச்சாரிய ஸ்தானத்திலே வைத்து நம்மையெல்லாம் ரட்சிக்கிறார்கள். இதுதான் கருணை. ரக்ஷணத்திற்கு ஹேத்து எங்க இருக்கு அப்படின்னா இதுதான் ஹேத்து. இது ஒரு குறைவே இல்லை. முன்னாடி ஸ்லோகத்துல கோதா பிராட்டிய பல நதிகளாக சாதித்தார் சுவாமி தேசிகரே. இந்த இடத்துல என்ன சொல்றார், அவளுடைய இந்த திருமொழி இருக்கு, அவளுடைய பிரபந்தங்கள், அந்த பிரபந்தங்கள்லாம் அமிர்த நதினு சொல்றார் இந்த இடத்துல. எப்படிப்பட்ட அமிர்த நதினா, நம்மளுடைய சம்சார தாபங்கள் தௌர்கத்திய துர்விஷ விநாச சுதா நதித்வாம், நம்முடைய சம்சார தாபங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடிய தௌர்கத்தியம் சம்சார ஏவ துர்விஷம் காலக்கூட்டா தஸ்ய விநாசே நாசேன சுதா நதீம் அமிர்த பிரவாக ரூபாம் அப்படின்னு சொன்னார் ராகவாச்சார சுவாமி வியாக்கியானத்தில், சம்ஸ்கிருத வியாக்கியானத்தில். அப்போ காலக்கூட்டம் விஷமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்தை போக்கடிக்கக்கூடிய சுலபமான உபாயம் எது அப்படின்னு கேட்டால் நாச்சியாருடைய திருமொழிகள்னு சொன்னார். அந்த அளவுக்கு கோதையினுடைய திருமொழிக்கு ஒரு பெருமை இருக்கு. இந்த இப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு கோதா நாச்சியாருடைய ஒரு பெருமையானது நமக்கெல்லாம் கிடைக்கட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். அதுவும் எப்படி அப்படின்னால், சம்சாரம் அப்படின்றது ஒரு துர்கதி, துர்கதி தான் தௌர்கத்தியம்னு ஆச்சு. சம் அப்படின்னு இந்த இடத்துல உபசர்க்கம் சேர்ந்தாலே அது நல்ல பொருளை தடையா தராது எப்பவுமே. இந்த சம்பாவனைன்னு சொல்றால அது பாவனான்னு அர்த்தம். சம்யக்கு பாவனா சம்பாவனா, அதாவது கொடுக்குறா போல பாவனை பண்றதுன்னு தான் வாஸ்தவமா அர்த்தம். அதை நம்ம பெருசா எடுத்துக்கிறோம். எத்கிஞ்சித் தட்சிணாம் எதோக்த தட்சிணாம் இவ ஸ்வீகிருத்திய அப்படின்னு சொல்லுவா. ஒரு ரூபாய வச்சுட்டு சொர்ணமே வச்ச மாதிரி கணக்காட்டுவா. அப்ப இந்த சம் அப்படின்ற உபசர்க்கங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நல்ல பொருள் அமையாது. ஹாரம் சம்ஹாரம், அது நல்ல பாம்பு போலத்தான்
தீய உலகம், கொடுமையான விஷம், காலகோட்டி விஷம், அதை நம்ம க்ஷண மாத்திரத்தில் அழிச்சிரும். அந்த விஷத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய, அந்த விஷத்தை அறுக்கிறதுக்கான மாற்று மருந்து எது அப்படின்னா, சுவாமி தேசிகன் இந்த இடத்துல கோதா பிராட்டியினுடைய திருவாக்கிலிருந்து வந்த அமிர்த நதினு சொல்கிறார். அப்பேற்பட்ட அமிர்த நதி, இனிமையான ஒரு வெள்ளம், அதுதான் கோதாதேவியுடைய திவ்ய பிரபந்தங்கள்னு சொல்கிறார். அந்த அமிர்த நதியில் நாமெல்லாம் நீராடி அதை பருகி சம்சார விஷத்திலிருந்து நாம் தப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் சுலபமாக தப்ப முடியும்னு சொல்கிறார். அதனால் கோதாதேவி ஆண்டாள் நாச்சியாரை சரணம் பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தினால் சுவாமி தேசிகன் சொல்கிறார். தாசன் நாளைக்கு பார்க்கலாம்.